சுவாமி அவர்கள் நினைவிட்டனோ எந்த நிலையில் இருக்கின்றது இந்த இடத்திலே இருப்பதை நீங்கள் பத்திரிகையாளர்கள் சோசியல் மீடியா கண்டிப்பாக இதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். என்னுடைய 90% செவல் காஸ்ட் இருக்கிறான், மனு கொடுக்குறேன், நான் மனு கொடுக்குறேன். 90% நம்முடைய நகராட்சியில 90% தாழ்த்தப்பட்டவர்கிறான். இந்த இடத்துல இந்த தகவல் மக்களும் 90% நாம தான் இருக்கிறோம், வரலாறு படைக்கிறோம். ஆனா இந்த நிலையில இந்த பூங்கா வச்சிருக்கிறது மிக வருத்தத்திற்குரியது. அவர் மரணம் எப்படிப்பட்ட மரணம் என்று சொன்னால், இந்த சமூகத்தின் விடுதலைக்காக, இந்த சமுதாயத்தை உயர்த்தி நிறுப்பதற்காக, அவமானத்திலிருந்து மீட்பதற்காக அவர் அந்த போராட்டத்திலே கலந்து துப்பாக்கி சூடால் மரணம் எழுதார். அவருடைய பூசாமுடைய நினைவினால் கோளார் தங்கவையில் இருக்கின்ற ஈட்டி பிளாக் மற்றும் எஸ்டி ஈட்டி பிளாக்கில் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் வருடதோறும் அவருக்கு நாங்கள் பாதை காணிக்காக மலர் மாலை அணைத்து இதை ஒழிக்கணும். முதல்ல பரமோலத்தை அப்படின்ற ஒரு சரித்திரம் இவங்க உருவாக்குறாங்க. ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன், அப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி கிடையாது, ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். இந்த பக்கம் பி பிளாக்கு, இப்படி ஏழத்தாழ நிறைய ஒரு 10,000 பேர்கிட்ட ஆர்கனைஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து இங்கே வரும்போது தான் ஒரு 144 செக்ஷன் போடுறாங்க. அந்த 144வது சட்டத்தை மீறி இந்த ப்ரொசெஷன் நடக்குது. நடந்து அது யார் தலைமையில் நடக்குதுன்னாக்கா பிஎம் சாமிதுரையும் கே முன்சாமி இவங்க ரெண்டு பேர் தான் நடத்துறாங்க, ஃப்ரண்ட்ல வராங்க. இந்த மெகாபோன் பிடிச்சின்னு வருவர் முன்சாமி. கேஜிஎஃப்ல இருக்கும் பறையினெல்லாம் ஒன்னா சேரணும், அந்த பறையினெல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் இந்த ஊர் உருப்படும். இன்னைக்கு எவ்வளோலாம் பேசலாம், சரித்திரத்தெல்லாம் சொன்னார், மெய்ச்சில் இருக்கிறது அவர் சொல்லும் போது அந்த சரித்திரங்கள்லாம். அந்த தந்தை சிவராஜ் பத்தி, தந்தை சிவராஜ் கிருஷ்ணசாமி இவர்களெல்லாம் பற்றி இன்னும் எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த நினைவு நாளில் நாமெல்லாம் ஒன்று கூடுவது இந்த பரமோலத்தை ஒழித்து வெற்றி கண்ட பூசாமியை போல் நாமளும் நம் இன்னுயிரை தந்தாவது அவருடைய கொள்கை நிலைநாட்ட பறையினெல்லாம் ஒன்று சேரும் என்று கூறிக்கொண்டு காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், காட்சி காலத்தின் முன்னே நீயம் நானும் வேறல்ல, ஆர்பிஐக்காரன் தான். ஆனால் கொடி மேலே டஸ்ட் இருக்குது, அந்த டஸ்ட்டை உதறி தள்ளிட்டு நம்ம ஆர்பிஐ என்ற கொடியை தூக்கி பிடிப்போம் என்று உறுதி சபதம் ஏற்போம். குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, காஞ்சாடிக்கிறாங்க. நம்ம முனிசிபாலிட்டி இதுக்கு முயற்சி எடுத்து நடந்து நல்ல பார்க்கா பண்ணிட்டு நினைவு நாள் இருக்கும். நிறைய பேர் இந்த இடத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை விட்டிருக்கின்றார்கள். அதை சிறு துளியாக இருந்தாலும் நாங்கள் ஒன்று சேர் என்ற ஜெய்பிம் கொள்கையில் சேர்ந்து எங்கெங்கு அணுக வேண்டுமோ அங்கே அணுகி இந்த இதை வந்து நிவர்த்திப்படுத்தி பூசாமியின் பெயரை நிலைநிறுத்த பாடுபடும் என்று கூறிக்கொள்கின்றோம். ஜெய்பிம் வணக்கம். ஜெய்பிம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரேதர் தன் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் கெயின் செட் பை பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இன்றைய சூழ்நிலையில் 1953 ஆண்டு மேல கலவரத்தில் மறைவுற்ற சமுதாய தியாகியும் கோளார் தங்கவயில் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய சமுதாய தியாகியும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் அமரர் பி எம் சாமிதுரை, அமரர் சி எம் ஆறுநாள் எக்ஸ்எம்எல்ஏ இவர்களுடைய மேற்பார்வையில் வாழ்ந்து மறைந்த சமுதாய தியாகி அமரர் பூசாமி அவர்கள் ஆவார்கள். அவருடைய 69வது ஆண்டு நினைவு நாளில் நாம் அனைவரும் சபதம் ஏற்போம். எத்தனையோ பூங்காக்களை இந்த கோளார் தங்கவயலில் நகர்மன்றத்தினர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பூங்காவை புனரமைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த கோரிக்கையாகும். இதை அருமை சகோதரர்கள், 35 கவுன்சிலர் இருக்கிறீங்க, அத்தனை பேரும் நீங்க எல்லாம் முக்கால் பங்கு பேர்னா 90% செல் காசு இருப்பீங்க. இவருடைய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும், அவருடைய வரலாறு இன்னும் நீண்டு போகணும் சொல்றக்கா இந்த இந்த பூங்காவை புனரமைக்க வேண்டும். ஜெய்மீன், இப்போ நாம 1953 மிகப்பெரிய ஒரு போராட்டம் புரட்சி தங்கவயலில் வெடித்தது. அது என்ன போராட்டம் புரட்சி என்றால், பரமோலம் அடிக்கக்கூடாது, எங்கேயுமே பரமோலம் அடிக்கக்கூடாதுன்ற ஒரு புரட்சியை உருவாக்குறாங்க. அந்த புரட்சியில் கோன்மான் மாப்ன ஹல்லி என்ற ஒரு இடம், அந்த இடத்துல வந்து மாரியம்மா கோயிலில் வந்து பரமோலம் அடிக்கணும்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அதுக்கு எதிர்த்து திரு லோகதாஸ், திரு சி துரைசாமி, திரு
ராமசாமி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மோளை அடிக்கிறவங்களெல்லாம் போயிட்டு அடிச்சிடறாங்க. அடிச்சுட்டு வந்துடுறாங்க இவங்க. அது என்ன ஆகுதுன்னா இஷ்யூ, பெரிய இஷ்யூ ஆகிடுது. அப்போ சிஎம் ஆறுமுகத்துக்கும் அங்கே அவர் வேலை செய்துன்னு இருக்கிற இடத்துல ஆனந்தராவும் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய பாஸு. அவங்க ரெண்டு பேரும் கீழ்பிள்ள பாம்பு மாதிரி எப்போ பாரு ப்ராப்ளம் ஆகிட்டு இந்த இஷ்யூ வந்து அங்கே பெரிய இஷ்யூ ஆகி அது அவர் இந்த மூணு பேரையும் அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறான். அரெஸ்ட் பண்ணப்போ என்ன ஆகுதுனாக்கா அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊர்வலம் எடுக்கிறாங்க. அப்போ 144 செக்ஷன் வந்து அமலுக்கு கொண்டு வராரு போலீஸு. அப்படி அந்த 144 செக்ஷனையும் மீறி இந்த ஊர்வலம் நடத்தப்படுது. அப்படி நடத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா இது வந்து அள்ளிக்கடையிலேருந்து மாரிக்குப்பம் மாரிக்குப்பம் அள்ளிக்கடையிலேருந்து ஒரு குரூப்பு, பி பிளாக் அந்த பக்கம் சுசைப்பாளையம் அந்த பக்கம்ந்து ஒரு குரூப்பு, இந்த பக்கம் என்ட்ரிஸ்லேருந்து ஒரு குரூப்பு, இப்படி சாம்பியன்லேருந்து ஒரு குரூப்பு, இப்படி எல்லாம் வந்து ஊர்வலமாக வராங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே இந்த ஈடி பிளாக் அந்த இடத்துல ஒரு சிறுவன் பூசாமின்றவர் வந்து கல் எடுத்து அடிக்கிறார் வேன்மேல். அவருக்கு வந்து 12 வயது சிறுவன். கீழே குனிஞ்சு அவர் கல் எடுக்கும்போது முத்தண்ணா அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவரை ஷூட் பண்ணிடுறார். அவர் அதே ஸ்பாட்டில் இறந்துட்டோம். மிகப்பெரிய கலவரம் உருவாகுது. சில லீடருங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. யார் யார் இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கினாங்களோ அவங்களாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு பெரிய இது தொல்லை கொடுக்குறாங்க. அப்போது அந்த அரெஸ்டட் பர்சன்ஸ் யார் யாருன்னு சொன்னாக்கா இங்கே சொக்கலிங்கம் சன் ஆஃப் துரைசாமி ஜே நம்பர் 6 ஜே பிளாக்கு சேர்மன் கிரிப்ஸ், சரவணன் சன் ஆஃப் நாராயணசாமி நம்பர் 195 டபிள்யூடி பிளாக் ஊர்கம், சிங்காரம் சன் ஆஃப் சகாதேவன் நம்பர் 303 இடி பிளாக் ஊர்கம், ராமசாமி சன் ஆஃப் பொன்னுசாமி நம்பர் 177 டபிள்யூடி பிளாக் ஊர்கம், தவமணி அலியாசு சால்வா செல்வராஜ் சன் ஆஃப் பூங்கான் நம்பர் 419 டபிள்யூடி பிளாக் ஊர்கம், நடராஜன் சன் ஆஃப் நாராயணசுவாமி 509 இடி பிளாக் ஊர்கம், சீதா சன் ஆஃப் பெரியப்பன் 348 டபிள்யூடி பிளாக் ஊர்கம், சின்னதுரை சன் ஆஃப் இரிச்சன் நம்பர் 392 டபிள்யூடி பிளாக் ஊர்கம், ஜிஇ முனிசாமி சன் ஆஃப் இலிபாஸ் 304 டபிள்யூடி பிளாக் ஊர்கம், விஎஸ் முனிசாமி சன் ஆஃப் சுவாமிநாதன் 536 இடி பிளாக் ஊர்கம், முனிசாமி சன் ஆஃப் மாரி நம்பர் 157 எஸ்டி பிளாக் ஊர்கம், குப்பலிங்கம் சன் ஆஃப் முருகன் எஸ்டி பிளாக் ஊர்கம், கே முன்சாமி சன் ஆஃப் குப்பன் நம்பர் 373 எஸ்டி பிளாக் ஊர்கம், சண்முகம் சன் ஆஃப் முன்சாமி நம்பர் 235 எஸ்டி பிளாக் ஊர்கம், முனிசாமி சன் ஆஃப் சின்னப்பா 110 எஸ்டி பிளாக் ஊர்கம், சிங்காரம் சன் ஆஃப் ராஜகோபால் நம்பர் 233 எஸ்டி பிளாக் ஊர்கம், ராஜகோபால் சன் ஆஃப் கோவிந்தன் 226 எஸ்டி பிளாக் ஊர்கம், துரைராஜ் சன் ஆஃப் தம்பு ஊர்கம், குப்பசாமி சன் ஆஃப் பொற்கொடியான் ஊர்கம், பெருமாள் சன் ஆஃப் முருகேஷ் இடி பிளாக் ஊர்கம், பிஎம் சாமிதுரை சன் ஆஃப் முருகேஷ் இடி பிளாக் ஊர்கம். இத்தனை பேர் தான் அரெஸ்ட் ஆகிறாங்க. இப்போ இவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க. அரெஸ்ட் ஆனதில் வந்துட்டு ஒரு சில லீடருங்க கே முன்சாமி பேங்க்ஸ்மேனு பிஎம் சாமிதுரை இவங்களெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எஸ்பி ஆஃபீஸ்க்கு அழைச்சின்னு போகிறாங்க. அந்த எஸ்பி ஆஃபீஸில் ரேவண்ணான்ற ஒரு ஸ்பெஷல் எஸ்பி இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு என்ன என் மோலம் அடித்தா என்ன உங்கள் தொழில் தானே அதுன்னு சொல்லிடுறாரு. அப்போது கே முன்சாமிக்கு கோபம் வந்துடுது. எங்கள் தொழில் கூட இவ்வளோ இழிவாக பேசுகிறவங்கள அடிக்கிறதுன்றது அடிச்சிடறாரு ஸ்பெஷல் எஸ்பி ரேவண்ணா அடிச்சதுக்கு அப்புறம் அவரை தனியாக இருக்குன்னு போயிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வேறு ஜெயிலுங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு அப்போ அந்த கட்கோல் முன்சாமின்னு இருக்கார் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா நிறையா காலில் கூட எட்டி வச்சுட்டு அவர் முன்சாமின் வாமிட்டிங்கே பண்ணிடுறாரு, பிளட் வாமிட்டிங். இந்த சமுதாயத்துக்காக அவங்க அவ்வளோ பெரிய தியாகம் ரத்தத்தை கூட அவங்க கக்கியிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த சமுதாயம் சீர்திருத்தணும், இது போல் மோலெல்லாம் அடிக்கக்கூடாது,
அவங்க வந்து நல்ல கல்வியில கல்வி சிறந்த கல்வி மாணவர்கள் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பாடுபடுறாங்க. இந்த இதுங்களெல்லாம் இழிவான பழக்கங்க, தெருக்கூத்து, இந்த மசான கொள்ளை, இந்த மோனை அடிக்கிறது, இது போன்ற ஒரு செயலெல்லாம் விட்டுட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு கல்வி படிக்கணும், நம்ம இவங்க வந்து நிறைய படிக்கணும் அப்படின்னு சீர்திருத்தங்க செய்கிறாங்க. அதே போல இவங்கெல்லாம் வந்து இந்த சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த திருமணங்க இது போன்ற நிகழ்வுங்களை வந்து இவங்களே வச்சுட்டு ஐயருங்கள்லாம் இருக்கக்கூடாது, புரோகித்தருங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு இவங்களே தாலியெல்லாம் எடுத்து கொடுத்து திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் தங்கவையில் நடக்குது. அதுபோல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, இவங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து தந்தை ப்ரொஃபஸர் என் சிவராஜ், ராவ்போது சிவராஜ் அவர்கள் அழைக்கப்பட்டு வராங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதான் அப்போ வந்து கோர்ட்டு. அப்போது இவர் வந்து தந்தை சிவராஜ் வந்து உள்ளே கோர்ட்டு உள்ளே நுழையும் போது ஜட்ஜி ஏஞ்சி நிற்கிறார். அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கு, என்ன இந்த ஜட்ஜி ஏஞ்சி நிற்கிறாரு, இவர் ப்ரொஃபஸர் வந்ததுன்னா பார்த்தா அவருடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. அவர் ஏஞ்சி நின்று அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாத முகாந்திரம் இல்லாத அந்த கேஸ் வந்து அவர் வாதிட்டு டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களாம் ரிலீஸ். அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து விலங்கு போட்டு கூட்டிகிட்டு வராங்க அந்த கோர்ட்டுக்கு. அது வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி அவங்கள அதெல்லாம் அந்த விலங்கெல்லாம் கழட்ட வச்சு அவங்க வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படியெல்லாம் விலங்கெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணிடுறேன். அவங்கள உள்ள அழைச்சின்னு போயிட்டு அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகுது. அதுலேருந்து வந்து ரொம்ப காலமாக அந்த பரமாலெல்லாம் அடிக்கிறதுல எல்லாமே ஒரு அதாவது அந்த தேதி என்னன்னாக்கா 22/2/1953 அந்த பூசாமி இது ஈடி பிளாக் அந்த கார்னரில் இப்போ இருக்கிற இடி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் தான் அந்த நினைவு சின்னமும் இருக்குது, அங்கே தான் அவரை ஷூட் பண்ணாங்க. அப்போது இது இந்த லீடர்ஸுங்க வந்து இவ்வளோ இது பண்ணதுக்கப்புறம் தான் தங்கவையிலேயே ஒரு நாகரிகத்தை உருவாக்குனாங்க. இல்லைன்னு சொன்னாக்கா மக்கள் வந்து ரொம்ப இழிவாக இந்த மசான கொள்ளையில் இதுங்களெல்லாம் கடிச்சிட்டு கோழியை கடிச்சிட்டு ஆடுங்களை கடிச்சிட்டு கேவலமாக இருந்த ஒரு சுச்சுவேஷன் தங்கவே. இதெல்லாம் முறியடித்து ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை தங்கவையில் கொண்டு வந்த ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன், இவங்கெல்லாம் ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் லீடர்ஸு. கே முன்சாமி வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தவர், ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுக்கு பிஎம் சாமிதர் வந்து எம்எல்ஏ, இது ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் பிரசிடெண்டாக இருந்தார். இவங்கெல்லாம் வந்துட்டு தான் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியை பண்ணுறாங்க. அவங்க இந்த புரட்சி தான் இன்னைக்கு தங்கவையில் இவ்வளோ பெரிய கல்வி, இவ்வளோ மாற்றங்கள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அதை இன்னும் ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த 53 சீர்திருத்த போராட்டம் தெரியாது. இதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்டுங்க. இதெல்லாம் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கவங்க வந்து எப்படி அவங்க அரெஸ்ட் ஆகினாங்கன்ற ஒரு ரெக்கார்டு இது வந்து இருக்குங்க. அது வந்து 52/2/53 ரெக்கார்டு இது. ஏ டு செட்டு எல்லாம் யார் யார் என்ன ஆகுனாங்கன்னு சொல்லிட்டு இது சேட்லைட்லேருந்து எவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆகினாங்க, இந்த இப்போ சாம்பியன் ட்ரிப் பகுதியில் அரெஸ்ட் ஆகணுங்க, எஸ்டி பிளாக் பெரும்பாலும் எஸ்டி பிளாக் தான் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சரித்திரம். இது ஏன் இது சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நம்ம மக்கள் வந்து ரொம்ப இதுவாக இருந்திருக்காங்க. இவங்களை வந்து சீர்திருத்தது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சீர்திருத்தி கொண்டு வரணுனாக்கா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இப்போ படித்தவன் பலன் இல்லை, அந்த அளவுக்கு வந்து உணர்வு கிடையாது. ஆனால் அன்னைக்கு வந்து மக்கள் வந்து இந்த டாக்டர் அம்பேத்கர் மேலேயும் இந்த சீர்திருத்தது மேலேயும் இது மேலே தான் வந்து ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து அப்படியெல்லாம் இல்லை, இன்னைக்கு வந்து சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சரித்திரம் வந்து எப்படி நம்ம படித்தோம், இப்போ நானும் இவ்வளோ எஜுகேட் ஆகிருக்குன்னு சொன்னாக்கா ஒரு லா பண்ண அளவுக்கு போயிருக்குன்னு சொன்னாக்கா இவங்களுடைய சாக்ரிஃபைஸ் தான், இந்த ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் செஞ்ச சேவை தான். அவங்க எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி பல முறை ஜெயிலுக்கு போனதுனால்தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அதனால இந்த 53 போராட்டம்ன்றது வந்து சாதாரண போராட்டம் கிடையாது, தங்கவையிலே ஒரு கதி கலங்கின ஒரு சுச்சுவேஷன். 144 செக்ஷன் போட்டு எல்லாரையும் அடக்குமுறை பண்ணி அதையும் ஓவர் கம் பண்ணி வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஜனங்க சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்கா நம்ம அவங்கள ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு சமாசாரம். இது வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இளைஞர்கள்லாம் இன்றைக்கெல்லாம் அந்த சமுதாய ஃபெய்த்தே இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து 10,000 பேர் ஒரே டைம் வராங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது.
ஆம்பளை பொம்பளை குழந்தைங்க எல்லாமே அந்த ஊர்வலத்தில் வராங்க. அந்த உணர்ச்சியோட இப்போ இங்க பெங்களூர்ல நம்ம பார்த்த மாதிரி அன்னைக்கு 10,000 ஜனம்னா அது பெரிய விஷயம். அவங்கெல்லாம் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்குன்னு 144 செக்ஷன்ல லட்டி சார்ஜ் என்னென்னமோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க போலீஸை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்து முன்னின்று நடத்தினாங்க இந்த லீடர்ஸுங்கெல்லாம். அதனால அன்னைக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்து தான் சிஎம் ஆர்மகெல்லாம் ரிலீஸ் ஆகினாரு. இல்லைன்னு சொன்னாக்கா சிஎம் ஆர்மகத்தை ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பல இது ஆண்டுகள் அவர் வந்து அரெஸ்ட் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அன்னைக்கு. ஏன்னு சொன்னால் ஜாதி வெறி அவ்வளோ மோசமாக இருக்குது. இன்றைக்கே இருக்குது, அன்னைக்கு எப்படி இருந்திருக்கோம் 53லன்னு நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும். 53ல வந்துட்டு எல்லாருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் துறை எடுத்திங்கன்னா எல்லாருமே கேஸ்ட் இந்துஸ் தான், யாருமே இது இவங்க கிடையாது, ஷெட்யூல் கேஸ்டுங்கெல்லாம் கிடையாது. அன்னைக்கு எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் போலீஸுங்களும் எல்லாமே அதர் கம்யூனிட்டி. அவங்க எந்த அளவுக்கு இவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம போராட்டங்கள் இதெல்லாம் தான் வெற்றி காணுது. அதுக்கு அடுத்து தான் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே தங்கவேல் சுற்றி இந்த பரமோலம் அடிக்கிறது வந்து பேன் பண்ணுறாங்க அதுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இளைஞங்க மீண்டும் இதெல்லாம் மறந்துட்டு மீண்டும் இந்த பரமோலத்தை அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இப்போ அந்த மோலத்தை கொண்டு வராங்க தங்கவேல். அது வந்து தடப்ப செய்யப்பட்ட ஒரு இதுங்க பரமோலன்றது. இந்த பரமோலம் ஏன் அடிக்கக்கூடாதுன்னாக்கா மெயின் இந்த மோலத்தினால நம்மளுக்கு பறையறுன்னு சொல்கிறாங்கன்னு இவங்க எல்லாம் வந்துட்டு லீடர்ஸுங்க இதை அடிக்கிறதுனால நம்மளை பறையறுன்றாங்க. நம்ம இந்த மோலத்தை அடிக்கலனாக்கா நமக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும் சொசைட்டியில். அதனால் இந்த மோலத்தை தடை பண்ணணும்ட்டு இவங்கெல்லாம் முடிவு கட்டி இந்த மோலத்தை வந்து தடை பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதுவே ஒரு கலையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கலையாக எடுத்துருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கும் நம்மளுக்கும் கம்பேர் பண்ணும்போது 53லேயே அறிவாளிங்க நம்ம கிட்டே இருந்திருக்காங்கன்றத அர்த்தம். இன்றைக்கி பெங்களூர் மாநகர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பெரும்பாலும் இந்த சமுதாயத்தில் வந்து அதிகமாக படித்து பெங்களூர் நகரில் பெரிய பெரிய அளவில் லெவலில் போயிருக்காங்கன்னு சொன்னால் இதுக்கு முழு காரணம் வந்து இந்த 53 புரட்சி தான் ஒரு முழு காரணமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த இதுங்களெல்லாம் இந்த மோலம் இழிவான இந்த இதுங்களெல்லாம் விட்டுட்டு எல்லாமே கல்வியில் போயிட்டாங்க இல்லையா, எல்லாம் நல்ல உயர்ந்த லெவலுக்கு போயிருக்கிறதுனால இவங்களுடைய சாக்ரிஃபைஸ்னால் தான் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய லெவலில் போயிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம உதாரணமாகிக்கணும். அது அவரது பூசாமி இது வந்து நிறைய பேர் ஃபோட்டோ கேட்குறாங்க. ஆனால் அந்த அந்த காலகட்டத்தில் ஃபோட்டோங்க இல்லை, இல்லாததுனால அவருடைய ஃபோட்டோயில் வெறும் நினைவு தூண் தான் இருக்குதுங்க. அது வந்து நாளைக்கு வந்து அந்த நிகழ்வு நடக்கும். நான் எப்பவுமே 22/2/53 நிகழ்வு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து எல்லாருமே அது வந்து தெரிஞ்சவங்க போய் அங்கே அந்த நிகழ்வில் கலந்துன்னு இதை பற்றி உரையாடுவாங்க. அப்படி நம் முன்னோர்கள் வந்து இப்பேற்பட்ட ஒரு சாதனையை சாதிச்சிருக்காங்கன்னா நம்ம பெருமைப்படணும், அவங்களுக்காக நம்ம வாழ்த்தணும், வணங்கணும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். ஜெய் ஹிந்த், வணக்கம்.